இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி வந்து தேவ ஆவியை பற்றி பேசலாம். நம்ம ஒரு மூணு வசனங்களை வச்சு இந்த தேவ ஆவியை குறித்து நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:11-13 1 கொரிந்தியர் 2:11-13 நான் வாசிக்கிறேன். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த மூன்று வித வசனங்கள்ல மூன்று வித காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முதலாவது மனித ஆவி வந்து நமக்குள்ளே இருப்பதுனால, ஏன்னா நம்ம மனுஷரா இருப்பதுனால மனுஷ ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அதனால மற்ற மனுஷங்களுடைய எண்ணங்கள் காரியங்களை பற்றி அறிகிற அறிவு நமக்கு சுபாவத்திலேயே உண்டு. இரண்டாவது ஒரு ஆவி சொல்றாங்க, அது என்ன ஆவினா உலக ஆவி. அதாவது இந்த உலக ஆவின்ற சினாரியோல பார்க்கும்போது உலக ஆவி நமக்குள்ள இருக்குமானால், உலகத்துல நம்ம பாக்குற, படிக்கிற, கேட்கிற, தேடுற, எக்ஸாம்பிள் நம்ம போன்ல வந்து யூஸ் பண்ற அன்வான்டான யூஸ்லெஸ் ஆன வெப்சைட், வீணான காரியங்களை நம்ம பாக்குறது, வீணான பேச்சுகளை பேசுறது, இதன் மூலமா வந்து உலக ஆவிகள் நம்ம இடத்துல வரும். மூன்றாவது ஒரு ஆவி நம்ம பாக்குறோம், தேவ ஆவி. இன்றைக்கு இந்த தேவ ஆவியை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம தேவனுடைய வடிவத்தை தான் தேவ ஆவின்னு சொல்றோம். ஏன்னா ஆவினா அதுக்கு வந்து உருவம் கிடையாது. நாம இந்த இடத்துல எப்படி சொல்றோம்னா தேவனுடைய வடிவத்தை தான் நம்ம தேவ ஆவியானவர் அப்படின்னு சொல்றோம். பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது தேவ ஆவியானவர் இறங்கினவங்கெல்லாம் என்ன மாதிரியான அற்புதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தேவ ஆவி உண்டவங்க வந்து பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனங்கள் நிறைய இடத்துல உரைச்சாங்க, அற்புதங்கள் செஞ்சாங்க. புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது தேவ ஆவி இறங்கினவங்க எப்படி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்நிய பாஷை பேசினாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, நிறைய அநேக அற்புதங்களை செஞ்சாங்க நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:38-44 பார்க்கும்போது, ஆதியாகமம் 41:38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த அதிகாரத்துல யார பத்தி குறிப்பிடுதுன்னா யோசேப்பு பத்தி குறிப்பிடுறாங்க. யோசேப்பு வந்து அநேக பாடுகள் பட்டு கஷ்டங்கள் பட்டு வரும்போது தேவன் அவரை கொண்டு, அதாவது ஒரு சொப்பனத்தை, பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யாராலையுமே அறிவிக்க முடியல, அந்த தேசத்துல இருந்து யாராலையுமே அறிவிக்க முடியல. அப்ப பார்வோன் ராஜா யோசேப்பனத்துல கேட்கும்போது யோசேப்பு என்ன பண்றாரு, அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்றாரு. அதாவது வரப்போகிற பஞ்சத்துக்கு நம்ம எப்படி தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கத்த சொன்ன வார்த்தையை வந்து யோசேப்பு வந்து சொல்றாரு பார்வோன் இடத்துல. அப்ப அந்த நேரத்துல தான் இந்த வசனத்தை பார்வோன் ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லி பார்வோன் ராஜா சொல்றாரு. அதுக்கு அடுத்து வர்ற வசனங்கள் 44 வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஆவியை பெற்றது நிமித்தம் அவர் எப்படியா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை போல, அதாவது யோசேப்பை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனுமே இல்லையா. அது மட்டும் இல்லாம அரண்மனைக்கு மட்டும் இல்ல, எகிப்து தேசம் முழுவதுக்குமே யோசேப்பை வந்து அந்த பார்வோன் ராஜா அதிகாரியாக வச்சாரு. ஜனங்க எல்லாருமே யோசேப்புக்கு கீழேதான் அடங்கி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி வேத்துல போட்டிருக்கு. யோசேப்புடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் வந்து தங்க கையையோ இல்ல காலையோ யாருமே அசைக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டதா இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். இப்ப மத்தேயும் 3:16 பார்க்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது,
தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இந்த இடத்துல நம்ம யார பாக்கிறோம்னா இயேசுப்பாவை பாக்குறோம். இயேசுப்பா வந்து என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால வந்தாங்க உலகத்துக்கு. இயேசுப்பா ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் என்ன பண்ணுது, அவருக்காக திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இயேசுப்பா மேல இறங்கினாரு. தேவ ஆவி இறங்கின இயேசுப்பா எப்படிப்பட்டவரா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூகா 2 வசனங்கள் 40, 47, 52 பார்க்கும்போது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் நம்ம பாக்குறோம். அப்ப தேவ ஆவி இறங்கின இயேசுப்பா எப்படி இருந்தார்னா, ஆவியில பலன் கொண்டு இருந்தாரு, ஞானத்தினால இருந்தாரு, வளர்த்தியில இருந்தாரு, தேவ கிருபை மனுஷ தயவு எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அவர் பேச கேட்ட அவருடைய பேச்சை கேட்ட எல்லாரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இப்படி அவர் தேவன் இருந்தார், இயேசுப்பா இருந்தாரு. தேவனுடைய இப்படிப்பட்ட தேவ ஆவியை நாம எப்படி பெற்றுக் கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 7:37-39 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் இன்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இன்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, எப்படியா இன்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இது வரைக்கும் போதும். எப்படின்னா, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப தேவனுடைய ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான வேத வாக்கியம் சொல்லுகிறபடியான ஒரு விசுவாசம், தேவன் மேல இயேசுப்பா மேல ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தா தேவனுடைய ஆவியை நாம நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. தேவ ஆவியை பெற்றுக்கொண்டால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போம், தேவ ஆவி நம்ம இடத்துல வந்தா நாம் எந்த மாதிரியா இருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரோமர் 8:14 மேலும், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல இருக்கும்போது நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசப்பா தான் தேவனுடைய புத்திரர், நம்மளுக்கு அவருக்கு ஈக்குவலா நமக்கு இந்த வசனம் போடப்பட்டிருக்குதுன்னா, அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வது ஒரு அரிதான காரியம் அல்ல. அதுக்கு நாம எப்படியோ நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும், கர்த்தர் மேல முழு விசுவாசம் இருக்கணும். ஏன்னா கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து தெரிந்து போன்னு சொன்னா அது நடுசமுத்திரத்துல விழும் அப்படின்னு சொல்லி இயேசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளால அந்த மாதிரி சொன்னா அது நடக்குமா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த கடுகளவு விசுவாசம் கூட இதுவரைக்கும் யாருக்குமே இருந்ததா இல்ல. என்ன அப்ப மேலும், எவர்கள் தேவன் ஆவினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய விசுவாசத்தோடு நாம இருந்தோம்னா, தேவனுடைய ஆவி நாம் பெற்று கொண்டிருந்தோம்னா நம்ம தேவனுடைய புத்திரரா இருப்போம். இதே ரோமர் 8:9 நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப தேவனுடைய ஆவி நம்ம வாசமா இருந்தா நாம எப்படி இருப்போம்னா, மாம்சத்துக்குட்பட்டவர்களா நம்ம இருக்க மாட்டோம், ஆவிக்குட்பட்டவர்களா இருப்போம். இந்த வசதி இந்த கடைசி வார்த்தையை நாம் மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல, அவரை உடையவன் அல்ல. இதை நம்ம மறந்துடக்கூடாது. கடைசியா 2 Corinthians 3:17 படிப்போம். 2 Corinthians 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தரை நம்ம கண்களால பார்க்க முடியாது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப இயேசுப்பா எங்க இருக்காரு, அவன் நிச்சயமா விடுதலை உண்டு. இந்த நாட்டிலும் இந்த பொல்லாத நாட்டிலும் இயேசுப்பா நம்ம எப்படி ஜெபிக்கும் போது, நாம ஜெபிக்கும் போது, நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போதும், இயேசுப்பா ஞானம் வேணும், வளர்த்தி வேணும், கிருபை வேணும்னு ஜெபிக்காம, தேவ ஆவி எங்களுக்குள்ளாக வேணும்னு ஜெபிக்கும் போது தானா இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவார்.
அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் நம்மையில அவர் இருக்கும்போது நமக்கு நிச்சயமா எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை உண்டு. மனுஷ ஆவியோ உலக ஆவியோ இல்லாம தேவன் மேல உண்மையா விசுவாசம் வச்சு அவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இல்ல, மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பார்கள். அவர்களுக்கு தேவன் தேவன் ஆவி இருக்கிறவர்களுக்கு நிச்சயமா விடுதலை உண்டு. அப்படி நம்ம இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. ஆமீன்.